அன்பானவர்களே மூன்று வசனங்களை வாசித்து மூன்று கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகின்றேன் முதியோரே நீங்கள் ஆசீர்வாதங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பது மாத்திரமல்ல நீங்களே ஆசீர்வாதம் அதை அதை நீங்கள் இன்னும் ஒரு விசை புரிந்து கொண்டு கர்த்தருக்குள் திடப்படுவதற்கும் அப்படியே ஆசீர்வாதங்களாய் விளங்குவதற்கும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக முதியோரே நீங்கள் ஆசீர்வாதங்கள் ஆபரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லும் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் அடுத்தது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார் அப்போ நீ உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவது அர்த்தம் வேறு தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறது உங்கள் மூலம் அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது நீங்களே ஒரு பிளஸ்ஸிங் அதுதான் விசேஷம் ஸோ நிச்சயமாக உங்களை ஆண்டவர் ஆசிர்வாதங்களாகவே வைத்திருக்கின்றார் சில வேளைகளில் சிலருக்கு அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் அதனால தேவையில்லாமல் கொஞ்சம் சோர்வுகள் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது முதியோர்கள் ஆசீர்வாதங்கள் அல்லேலூயா லூயா மூன்று காரியத்தில் இதை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பின் சந்ததிகள் இந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் ஒரே ஒரு வசனத்தை அந்த விஷயத்தில் நினைப்பூட்ட விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீதிமொழிகள் பதினேழு ஆறு பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே லேலுயா அப்போ பிள்ளைகளின் பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் உங்களுக்கு கிரீடமா இருக்கிறாங்க மறுபக்கம் நீங்கள் பிள்ளைகளுக்கு மேன்மையாக இருக்கிறீர்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு மேன்மை ஆங்கிலத்திலே பிதாக்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மகிமை மேன்மை என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகின்றது எனவே இந்த காரியத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு எந்த அளவில் உங்களை நடத்தி இருக்கிறாரோ எல்லாருக்கும் நீங்கள் ஒரு மகிமை நீங்கள் ஒரு மேன்மை என்று கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது ஆகவே சிலர் ஒருவேளை சில வேளைகள் நான் ஏன் இந்த குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறேன் நான் ஏன் இந்த பூமிக்கு பாரமாக இருக்கிறேன் என்னை எடுத்துக்கொள்ளக்கூடாதா ஆண்டவரே அப்படி யாரும் கேட்டீங்களோ எனக்கு தெரியல அப்படிலாம் கேட்கக்கூடாது கத்தரி தெரியாதா எப்போ உங்களை அழைக்க வேண்டும் என்று நீங்கள் அதற்காக ஆண்டவருக்கு தூண்டுதல் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாளெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த வீட்டுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நீங்க ஒரு பாரமாக இருக்கல ஏன்னா சில வேளை சில சூழ்நிலைகள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கஷ்டம் வரும் அந்த பிள்ளைகள் நம்மளுக்கா இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படியெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கும் பொழுது கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அப்படி நீங்கள் ஒரு கஷ்டமாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மேன்மையாக கருத்தர உங்களை வைத்திருக்கிறார் சில பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நீங்கள் மிகவும் நேசிக்கிறீர்கள் உங்களுக்கு அவள் ஆறுதலாக இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று அடிக்கடி நினைவு கூறுகிறீர்கள் ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லை சில பெற்றோர்கள் மிகுந்த சங்கடத்துக்குள் இருப்பதையும் அறிவை பிள்ளைகள் நிமித்தம் ரொம்ப வேதனைப்படுகிற பெற்றோரும் உண்டு சரி ஒரு காலத்தில் அப்படி இருந்தது பிள்ளைகளுடைய வாலிபத்தில் என்று நினைத்தா பிள்ளைகள் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகும் திருத்தம் வரலையே என் வாழ்க்கையில் இன்னும் வேதனையா இருக்கிறதே என்று வேதனையோடு இருக்கக்கூடியவர்களும் உண்டு ஆனாலும் அன்பர்களே நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கும் மேன்மையாக தான் ஆண்டவர் இன்னைக்கும் உங்களை வச்சிருக்கிறார் அந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஒரு மகிமையாகத்தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார் அதை நீங்கள் நினைத்து ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் உண்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் நான் ஒரு மேன்மையாகத்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் நினைவு கூறுங்கள் லூயா நிச்சயமாக முதலாவது உங்கள் உள்ளத்தை திடப்படுத்துங்க நான் என்ன நான் இருப்பதே ஒரு இது இல்லையா அப்படி இப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாம் எடுத்துவிட்டு நான் இருப்பது நல்லது நான் இருக்க ஆண்டவர் வச்ச காலம் வரைக்கும் நான் இருக்கணும் நான் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நான் ஒரு மேன்மைதான் அது வசனம் சொல்லுது அதனால் வசனத்தை நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறவள் தானே வசனத்தில் எழுதியிருக்கிறது ஒரு ஒருபோதும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இப்ப நான் சொல்லும் பொழுதே ஒரு சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே கஷ்டமா இருக்கும் என்ன இது இந்த பையனுக்கு நான் என்ன மேன்மையா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந்த பையன் சரியில்லாம இருக்கலாம் அந்த பிள்ளை சரி இருக்கலாம் ஆனா நீங்க அவர்களுக்கு மேன்மையாகத்தான் கத்தர் உங்களை வச்சிருக்கிறார் அல்லையே லூயா அடுத்ததாக அந்த பிள்ளைகளுக்கு மேன்மையாக நாம் விளங்க வேண்டும் அது நம்மால முடிந்த அளவு எப்படியெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நான் எப்படி ஒரு மேன்மையாக இருக்கலாம் அதை குறித்தும் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் மிக முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய ஒன்று தேவனை நோக்கி ஏறெடுக்கும் ஜபங்கள் அதுக்கு நம்ம விலை கொடுக்க வேண்டியதில்லை அதுக்கு பிரயாசம் எடுக்க வேண்டியதில்லை இல்லை எல்லாரும் செய்யக்கூடியது இருந்த இடத்துல இருந்தே செய்யலாம் படுத்து கிடந்தே செய்யலாம் எப்பளும் செய்யலாம் அதுக்கு தடையே இல்லை அப்போ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் முன்னர் செய்ததை பார்க்கிலும் இன்னும் தாராளமாக தாராளம் சொல்லும் தாராளமும் ஏராளமாக செய்யுங்கள் மனசுல ஒரு தாராளமா செய்யுங்க நிறைய நேரம் பிள்ளைகளுக்காக ஏன்னா நீங்க பணம் சம்பாதிச்சு வச்சாச்சு சொத்தெல்லாம் சம்பாதிச்சு வச்சாச்சு இனி அவங்க தான் அதை வளர்த்திக்கிடணும் ஆனால் இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஜபத்தை சம்பாதிச்சு வச்சீங்கன்னா கண்டிப்பாக சந்ததிகளிலே கத்தர் கிரியை செய்வார் அல்ல இலூயா மனம் தளரக்கூடாது தாராளமாக பிள்ளைகளுக்காக ஜபங்களை செய்வீர்கள் என்றால் இந்த வசனத்தின்படி ஒரு மேன்மை உங்களிலிருந்து வெளிப்படும் அதுதான் மேன்மை ஜெபிக்கிறதே ஒரு மேன்மை தானே அவர்களுக்கு நீங்கள் ஒரு மகிமையா இருப்பீர்கள் தாராளமா ஜோம் பண்ணுங்க என்று சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க மன இறுக்கத்தோட ஜோம் பண்ணக்கூடாது ஒரு வித மன கஷ்டத்தோட சரி ஜோம் பண்ணணுமே இனி அவனை சபியும்னு சொல்ல முடியுமா அவனை நாசமாக்குன்னு சொல்ல முடியுமா ஆசி ஆண்டவர் அது ஒரு மன இறுக்கத்தோட ஜபிக்கிறது அது வேண்டாம் தாராளமாக ஜெபிப்போம் ஜபத்துல நமக்கு என்ன பஞ்சம் நமக்கு என்ன கஞ்சத்தனம் இல்லையா பிள்ளைகள் நல்லது செய்தால் அவங்களுக்கு அது ஆசீர்வாதம் நல்லது செய்யாட்டா அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல பைபிள் படி ஆனாலும் அது அவன் காரியம் அவள் காரியம் நம்ம அதை விட்டுருவோம் நான் இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ண ஆண்டவரே என் வயிற்றில் தந்துட்டீரப்பா இது நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு தகுப்பனும் தாயும் தாராள மனசோட ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க அதை பற்றி யோசிக்காதீங்க அந்த பிள்ளைக்காக அந்த பையனுக்காக ஜோமன ஆரம்பிச்சோன்னா அல்லது பேர பிள்ளைக்காக அந்த குறிப்பிட்ட பிள்ளைக்காக ஜோமன ஆரம்பிச்சோன்ன பல சிந்தனைகள் வந்து நமக்கு முன்னால நின்று தடை பண்ண ஜெபிக்க விடா ஏன்னா அதுதான் உண்மை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சில குடும்பத்தில் இருக்கு வருஷ கணக்காக இருக்கிறது அப்போ அந்த தகப்பன் அந்த தாய் எப்படி தாராளமா ஜெபிக்க முடியும் கஷ்டம்தான் ஆனாலும் நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் மேற்கொண்டு அண்டவரே இந்த பிள்ளை எப்படி வைக்கக்கூடாது ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் ஒரு ஆசீர்வாதம் வரணும் மனசுல ஒரு திருத்தம் வரணும் அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரணும் என்று சொல்லி நீங்கள் மனப்பூர்வமாய் தாராளமாய் ஜெபியுங்கள் உங்களை ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிட்டார் பிள்ளைகளுடைய மகிமை என்று அந்த மகிமை என்பதை புரிந்து கொள்ளணும் இரண்டாவது நாம் அதை விளங்க செய்யணும் விளங்க செய்யறதுக்கு இந்த ஜபங்கள் தேவை ஏராளமா ஜோமனும் எவ்வளவு ஜபிக்கிறோமோ அவ்வளவு கிரியை உண்டாகும் கண்டிப்பாய் கர்த்தர் கிரியை செய்யாமல் இருக்கவே மாட்டார் வாய்ப்புள்ள பொழுதெல்லாம் ஜோம் பண்ணுங்க பலவேளை நேரம் கிடைக்கும் பொழுது யாரிடத்திலாவது பேசி கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றும் தேவனிடத்தில் பேசி கொண்டிருங்கள் தேவனிடத்தில் பேசி கொண்டிருப்பது நம்முடைய தனிமையை மாற்றும் மனதில் இருக்கக்கூடிய பல பாரங்களை இறக்கி வைத்து லகு உண்டாக்கும் அதனால் சுகம் சரீரத்துக்கு சுகமும் உண்டாகும் மனதுக்கு நல்ல ஒரு விடுதலை ஒரு சுவாதீனம் உண்டாயிருக்கும் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க ஜெபிக்க அந்த பிள்ளைகள் மேலே இருக்கிற அதை பற்றி இருக்கிற உங்கள் பாரம் தனிவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஏன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரம் ஜெபத்தினால கர்த்தருடைய கைக்கு போயிடுது கர்த்தருடைய கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அவர் கை அதை பொறுப்பெடுக்கிறது தாங்க ஆரம்பிக்கிறது அப்போ நம்ம இருதயத்துக்குள்ளே அது லகு உண்டாகிறது நீங்கள் உணரலாம் அதை உணரலாம் ஆகவே நல்ல பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறது நான் இவ்வளவு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தானாக வரும் சந்தோஷமாக வரும் அந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறது அதுகளையும் வாழ்த்துங்கள் ஜபியுங்கள் எப்போமோ தப்பு செய்கிற ஒரு பிள்ளைக்காகவே ஜபித்து 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 நல்லா இருக்கிற பிள்ளைக்காகவே என்ன ஜபத்தை என்ன செய்திடக்கூடாது விட்டுறக்கூடாது அதுகளுக்கும் ஜபம் தேவை இருக்கு இல்லையா ஏன்னா பிசாசானவன் நல்லவனைத்தான் தொந்தரவு பண்ண பார்க்குறான் நீதிமானுக்கு தான் துன்பங்களை கொடுக்க பார்க்குறான் கர்த்தருக்குள் வளருகிற பிள்ளைகளுக்கு தான் அதிக சோதனைகளை உண்டாக்கவும் பார்க்கிறான் ஸோ ஒருவேளை வழி சரியில்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் ஜெபிக்கும் பொழுது மறுபக்கம் நல்லா இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஜெபிக்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது உங்களை இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுக்கு மேன்மையும் மகிமையுமாக வைக்கும் பிள்ளைகளை நேசியுங்கள் நேசிக்கும் பொழுதும் மூத்தவனுக்கு ஒரு வித நேசம் காரனுக்கு இன்னொரு நேசம் என்று அல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு தந்த எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல நேசிப்பீர்களாக மனித உள்ளம் நம்மிடத்தில் நல்லா இருக்கிறவர்களை நம்மை மகிழ்ச்சி ஆக்கிறவர்களை அதிகமாய் நேசிக்க வைக்கும் அது இயற்கை அதுல பாவம் இருக்க எனக்கு தெரியல இருந்தாலும் நாம் ஒரு பட்சவாதம் இல்லாதபடி எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் நேசித்து நாம் செயல்படும் பொழுது அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த நேசம் அது அழகாக வெளிப்படும் அது உங்களை நிச்சயம் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு மேன்மையாக வைக்கும் இன்னொன்று பிள்ளைகளுக்கு முன்பு மேன்மையாக நடந்து கொள்ளுங்கள் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார் நாமும் அந்த மேன்மையாக மேன்மைக்குரியவர்களாக என்ன செய்ய வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தரப்பிலிருந்து பிள்ளைகளுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ ஒரு கஷ்டம் கொடுத்துடக்கூடாது அதுகள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதும் நமக்குள் மேன்மையாக இருக்கணும் கஷ்டம் கொடுப்பதில் ஒன்றும் தவறில்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி விட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒன்றை அவர்களிடத்திலே எதிர்பார்ப்பதோ பண்ணுவதோ ஒன்றும் தப்பு கிடையாது பெற்றோருடைய உரிமை இருப்பினும் நாம் கொடுமான வரையிலே அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காத அளவிலே எப்படி நடந்து கொள்ளலாம் அப்படி அதை குறித்து சிந்தித்து செயல்படும் பொழுது தானாக அந்த மேன்மை வீட்டுக்குள்ளே இன்னும் உண்டாகும் சில இடங்களில் எல்லாரும் அல்ல ஒரு சிலர் தங்கள் ஸ்தானத்தை விட்டு கொடுத்து விடுகிறாரு ஒரு தகப்பன் ஒரு வயது அந்த அதுக்குள்ள ஒரு மதிப்பு மரியாதை அதை கொடுக்க இயலாத அளவிலே பிள்ளைகளை தள்ளிவிடக்கூடாது அவங்க மதிக்க விரும்புகிறாங்க ஆனால் நம்முடைய சில செயல்பாடுகள் சில பேச்சுகள் அதுக்கு பிறகு அங்கேருந்து மரபுக்கம் அதை விட மோசமான பேச்சு வந்துடும் சரிதானே நான் சொல்கிறது நம்ம படி கீழே இறங்கணுன்னா அப்புறம் அவங்க நாலு படி கீழே இறங்கிடுவார் அப்புறம் அந்த இடத்துல எப்படி இருக்கும் நமக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த ஒரு படி கீழே இறங்காமல் நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நாம் நிற்க விவேகத்தோடு இருக்கணும் அப்போ அந்த மதிப்பை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மதிப்பு அந்த மேன்மை அந்த மகிமை நாம நம்முடைய வார்த்தையிலோ செய்கையிலோ அதை இழந்துடக்கூடாது அப்புறம் ஒரு தடவை வித்தியாசமாக பேச பழகிட்டாங்கன்னா அப்புறம் ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருவார் ஒரு மதிப்பும் இருக்காது பிற வீட்டில் ஒரு மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் இன்னும் இன்னும் நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் உண்டாயிரும் அப்போ நாம் அவர்கள் மத்தியிலே பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கூட கவனமாய் விவேகமாய் ஞானமாய் நன்றாக பேசும் பொழுது அது ரொம்ப நல்லா இருக்கும் குறையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஏதாவது குறைகள் சொல்லணும்னு விரும்புனா தனிமையாக கூப்பிட்டு பேசும் உங்கள் மகனாக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் மருமக மருமகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் பேரப்பிள்ளைகளில் வந்தா இருக்கலாம் இப்போ சின்ன வயசுலேயே அடுத்த ஆள் முன்னாடி வச்சு நீங்கள் இவங்கள ஒரு குறைச்சிங்கன்னா அவங்களால் தாங்க முடிகிறதில்ல ரொம்ப தவறான முடிவுக்கு கூட போயிடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இன்றைக்கி வந்து அந்த சகிப்புத்தன்மையை அற்றுப்போன ஒரு உலகமாக இருக்குது அதனால் எப்போவுமே யாருனாலும் குறையை திருத்துவதற்கு முதியோர்களாகிய உங்களுக்கு முழு உரிமா இருக்கிறது அதே வேளையில் குறையை திருத்துறது மனைவி காது கேட்க புருஷனை திருத்துனா புருஷனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் இப்படி எல்லா இதுவும் அப்படி தான் தனிமையில் கூப்பிட்டு வச்சு அடுத்த ஆள் காது கேட்காம அன்பா ஒரு பக்குவமாக அதை பேசி சொல்லி கொடுக்கும் பொழுது பலரும் அதை வந்து கேட்பாங்க ஒரு சிலர் தான் அதுலேயும் விதண்டாபாதம் பேசுவாங்க மற்றபடி பொதுவாக தனிமையில் பேசும் பொழுது அது ஒரு முதியோர் முதியவர் வயதில் முதிர்ந்தவர் கூட்டு பேசும் பொழுது அப்படி எதிர்த்தெல்லாம் பொதுவாக சண்டை போட மாட்டாங்க நம்மளும் அந்த வார்த்தைகள் பக்குவமாக பயன்படுத்தும் திருத்துவது குறைவா இருக்கட்டும் அவர்களுக்காக தனிமையில் ஜெபிப்பது அதிகமாக இருக்கட்டும் அப்போ கர்த்தர் திருத்த ஆரம்பிப்பார் அல்ல அவர் திருத்தினா சரியான திருத்தம் வந்துடும் அதனால் ஆனால் அதே வழியில் அவரே திருத்தட்டோம்னு எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க தகப்பன் தாய் என்கிற முறையில் உங்களுக்கு ஒரு பொறுப்பும் உரிமையும் இருக்குது இல்லையா அது சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்லலாம் சும்மா தொட்டதுக்கும் பிடித்ததுக்கும் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம வாயை திறக்க கூடாது கண்டும் காணாதவர்களை போல் கேட்டோம் கேளாதவர்களை போல் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் எல்லாத்துக்கும் நம்ம வாய் திறக்க ஆரம்பித்தோம்னா நம்ம மதிப்பு கெட்டு போயிடும் நம்ம நம்ம வந்து ஆண்டவர் நம்மள அதில் ஒரு மேன்மையாக வச்சிருக்கார் மகிமையாக வச்சுருக்காரு சும்மா எதுக்கெடுத்தாலும் நம்ம பேச ஆரம்பித்தோம்னா இருக்கிற மதிப்பு கண்டிப்பாக போயிடும் ஸோ அதுலேயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மனசுக்குள்ளே வச்சு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதுகளை அன்பாக சொல்லி அந்த மாதிரியே பண்ணுவோம் அந்தந்த இடத்துல ஒன்று இருந்தோன்னா அது சரியாக இருக்காது பிள்ளைகளை அவர்கள் தண்டிக்கிறார்கள் திருத்துகிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பேர பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் அவள் திருத்துகிறார்கள் சில சமயம் அவங்க திருத்துகிற அந்த முறைகள் நமக்கு பிடிக்காது இல்லையா சில வார்த்தைகள் பிள்ளைகளை பேசுறது க தொட்டுக்கும் எடுத்துக்கும் பிடிச்சி அடிக்கிறது செருப்பை வச்சு அடிக்கிறது ஸ்பூன தூக்கி அடிக்கிறது வெல்ட்டு கலத்தி அடிக்கிறது இப்படி பல விதத்தில் எல்லாம் இருக்கு கஷ்டம்தான் ஆனாலும் டக்கு டக்குன்னு குறுக்கால போய் விழுந்துடக்கூடாது அது கொஞ்சம் தான் தப்பு என்ன செய்வார் இந்த பிள்ளைய திருத்தணும்னா அவருக்கான முற தப்பு அவர் ஸ்பீடாக நிற்கிறார் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி போயிட்டா தான் நல்லதுன்னு எனக்கு தோணும் அதில் அதில் குறுக்க போனோம்னா பிறகு அதில் பல விதத்தில் வித்தியாசம் ஆகிடும் அது பேர பிள்ளையும் சலிச்சுமே கெட்டு போவோம் எதுக்கெடுத்தாலும் தாத்தா காப்பாற்றுவார் பாட்டி காப்பாற்றுவாங்க இவருக்கு தப்பெல்லாம் பாட்டியும் தாத்தாவும் காப்பாற்றுவாங்கன்னு அந்த மாதிரி போயிடும் இன்னொன்று தப்ப அல்லது தாய் அவங்களுக்கும் கோபம் வந்துடும் அது சில இடத்துல ஒரு மாதிரி பேசிடுவார் போய் அங்கே உட்காரும் அப்படி இப்படின்னு பேசிட்டா நமக்கு அது கஷ்டமாக இருக்கும் ஆகவே இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் வரலாம் சில வேளை அவங்க ஆஃபீஸில் உள்ள வெளி வேலையில் உள்ள ஒரு டென்ஷனை கொண்டு தேவையில்லாமல் நம்மகிட்ட காட்டிடலாம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அதை புரிஞ்சுக்கிடுவோம் இங்கே எதுக்கு வந்து இவன் இப்படி சாடுறான் அவ வேலைக்கு போயிட்டு வந்து இங்கே வந்து என்னட்ட இப்படி பேசுகிறா அது உண்மையில் உங்கள் மேலே உள்ள கோபமாக கூட இருக்காது சில சமயம் எங்கேயாவது அவங்களுக்கு உள்ள கஷ்டம் அதை வந்து எங்கே வெளிப்படுத்தணும்னு தெரியாது வீட்டில் வந்த உடனே ஏதோ ஒன்று பண்ணுறது இப்படியெல்லாம் வார்த்தைகள் இருக்கலாம் என்ன இருந்தாலும் உங்கள் வாயிலிருந்து புறப்பு புறப்படுகிற வார்த்தைகள் உங்கள் செய்கைகள் அது மேன்மைக்குரியதாக இருக்கணும் ஏன்னா கர்த்தர் உங்களை பிதாக்களாகிய உங்களை பிள்ளைகளுக்கு மேன்மை என்று சொல்லி இருக்கிறார் அல்ல லூயா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றணும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அந்த விஷயத்திலும் ஞானத்தோடு விவேகத்தோடு செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மேன்மையாக வைப்பார் இரண்டாவதாக ஒன்று தீமத்தையு ஐந்தாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் ஒன்று தீமு ஐந்து முதல் இரண்டு வசனங்கள் முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு ஒரு இளைஞனாகிய ஊழியக்காரன் திமோதி முதிர்ந்த வயதுள்ள பவுல் அந்த முதிர்ந்தவர் இந்த இளையவனுக்கு ஒரு ஊழிய விஷயத்தில் சபையில் வரக்கூடிய வயதான ஆண்கள் வயதான பெண்கள் இளம் வயதுள்ள ஆண்கள் இளம் வயதுள்ள பெண்களிடத்தில் எப்படி நீ பழகி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சொல்லும் பொழுது இங்கே முதிர் வயதுள்ளவனை தகப்பனை போல நீ பாவித்து நடத்தணும் கட்டிந்து கொள்ளக்கூடாது முதிர் வயது உள்ள ஸ்திரீகளை நீ தாய்களை போல பாவித்து நடத்தணும் பெரியவர்களுக்கும் புத்தி சொல்ல வேண்டியிருக்கும் பெரியவர்களுக்கும் ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கும் சீர்திருத்தக்குள்ள முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் எல்லாம் இருக்கும் ஊழியக்காரனுடைய கடமை ஆனா ஒரு வாலிப தம்பியிடத்தில் பேசுவதற்கும் வயதானவரிடத்தில் பேசுவதற்கும் ஊழியக்காரனுக்கு வித்தியாசம் தெரியும் அப்போ இதை மறுபக்கமா நமக்கு உங்களுக்கு முதியவர்கள் என்ற நிலையில் உங்களுக்காக நான் சொல்லும் பொழுது நீங்கள் சபைக்கு ஆசீர்வாதம் முதல்ல குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் ரெண்டாவது இங்கே நீங்க வந்து சபைக்கு ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வாதம் நீங்கள் ஊழியர்களுக்கு தகப்பனும் தாயுமானவர்கள் குரல் இல்லையோ சொல்லுவோம் எப்படி உங்க பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் உங்களை மேன்மை மகிமை அப்படி ஆண்டோர் சொன்னாரோ அதே மாதிரி இங்க கொஞ்சம் இன்டைரக்டா சொல்லியிருக்கு என்ன சபையில் முதிர்ந்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் வைத்த ஊழியர்களாகி எங்களுக்கு தகப்பன்களும் தாய்களுமாக இருக்கிறீர்கள் அல்லே லூயா எங்களுக்கு பொழுது அங்கே அப்படித்தான் சொல்லி இருக்கு ஊழியர்களுக்கு தான் அந்த புத்திமதி சொல்லி இருக்கு நான் மறுபக்கத்தை பேசுறேன் ஆகவே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் நிச்சயம் உங்களில் வயதில் குறைந்தவர்கள் நீங்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் உங்க உங்களை விட அனுபவத்தில் நாங்கள் குறைந்தவர்கள் பல விஷயங்கள்ல இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை பார்க்கிலும் பல வருட அனுபவம் தான் எங்களுக்கு இருக்கிறது இப்படி பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து தகப்பனாக தாயாக அதில் மூணு காரியம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு தகப்பன் ஒரு தாயாக இருக்கணும் அப்படி சொல்லும் பொழுது உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள் அதே போல உங்கள் ஊழியக்காரராகிய எங்களிடத்திலும் அன்பு கூறுங்கள் அன்பு கூறுங்க அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் அது உங்களுக்கு மிக நன்மையாக இருக்கும் ஊழியக்காரர்கள் முன்னின்று நடத்தும் பொழுது சில காரியம் நமக்கு பிடித்ததா இருக்கும் எல்லா காரியமும் நமக்கு பிடித்ததா இருக்காது நம்ம இஷ்டமா தோணாது அது இயற்கை தான் அதிலும் ரொம்ப வருஷங்கள் ஊழிய காரியங்களில் புதுசாக ரட்சிக்கப்பட்டு சில ஆண்டுகள் தான் விஸ்வாச அனுபவம் சபையின் அவங்களுக்கு பெருசா தெரியாது ஆயிற்று சபை ஐக்கியத்தில் இருந்து பல வருஷங்கள் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயத்திலேயே நிறைய அனுபவங்கள் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நடத்தும் பொழுது உங்களுக்கு எல்லாம் இஷ்டப்படாது ரசிக்காது அல்லது சிலது சீரணிக்கவும் கஷ்டமாக இருக்கலாம் ஒரு அதெல்லாம் இயற்கை ஆனால் அப்படி இருக்கும் பொழுதும் உங்கள் ஊழியர்களை நீங்கள் நேசியுங்கள் அது நேசிக்கும் பொழுது அது சபைக்கு ஆசீர்வாதம் அது ஊழியர்களுக்கும் நன்மை உங்களுக்கும் நன்மை அல்ல லூயா ரெண்டாவது ஊழியர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி செய்கிறீங்களோ அதை போல எங்களையும் உங்கள் பிள்ளைகளாக வேதம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது சபையிலே உளியக்காரனே நீ முதிர் வயதுள்ள ஆண்களை தகப்பனை போல் பாவித்து நடத்து நீ முதிர் உள்ள ஸ்திரீகளை தாயைப் போல் பாவித்து நடத்து அப்படி சொல்லும்போது எங்களை உங்கள் கையிலே உங்கள் பிள்ளைகளைப் போல கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு எங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜபம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளின் வரிசையிலே எங்களை வச்சுக்கணுங்க வச்சு என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஜபம் விலை உள்ளது அனுபவபூர்வமாய் ஜபிப்பீர்கள் பல கூடுதல் குறைவுகள் உங்களுக்கு மற்றவங்களை விட தெரியும் அனுபவத்தினால் அப்போது அது தெரிகிறதுனால அதுக்கெல்லாம் உங்களால் ஜபிக்க முடியும் எல்லோரும் அப்படி ஜபித்து கொள்ள முடியாது அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நல்லா ஜபிக்கணும் பொதுவாக பைபிளில் ரெண்டு விஷயம் பழைய வந்துட்டு ராஜாக்கள் காலத்து சரித்திரங்களை நம்ம படித்து பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு வசனத்தை நீங்கள் கவனிக்கலாம் இவன் தன் தப்பனாகிய தாவீதின் வழியில் நடக்கவில்லை பொல்லாதவனாக இருந்தான் இன்னொருத்தனை பார்த்தா இவன் தன் தப்பனாகிய தாவீதின் வழியில் நடந்து நல்லது செய்தான் இப்படி எல்லா ராஜாக்களை பார்த்தீங்கன்னாலும் ஒரு வார்த்தை இடையில வரும் அப்போது ஆண்டவர் தீர்க்கதரிசியில் கொண்டு பேசும் பொழுதும் சரித்திரத்தை போதும் ஒரு ஒரு ராஜாவையும் தாவீதோடு ஒப்பிடுகிறார் தாவீதோடு ஒப்பிடுகிறார் அவனை போல நல்லா இருந்தானா இல்ல அவனை விட மோசமா இருந்தான் அப்போ கர்த்தருக்கு மனசை தொட்டது கர்த்தருக்கு ரொம்ப இஷ்டமானது தாவீதின் ஆட்சி அல்ல அது ஒரு பொற்காலம் தாவீதின் ஆட்சி காலம் இஸ்ரவேலுக்கு ஒரு பொற்காலம் ஆண்டோருடைய உள்ளத்திலும் அது ஒரு மிக மேன்மை அதனால தான் அவர் அதை வச்சு தராசில் ஒரு பக்கம் தாவீதை வச்சுட்டு மறுபக்கம் ஒவ்வொருத்தரை வச்சு என்ன பண்றார் நெருத்து பார்க்கிறார் பார்த்துட்டு இவன் அவனை போல இல்ல இவன் அவனை போல நல்லா பண்றான் அப்படின்றார் அப்ப அந்த தாவீதின் காலம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மாடல் மாதிரி 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 அந்த தாவீதின் காலத்துக்கு ஒவ்வொருத்தரும் திரும்பணும்னு கத்தரை எதிர்பார்க்கிறார் அவ எவ்வளவு தலைமுறைக்கு பின்னாடி எழும்புன ராஜாவா இருந்தாலும் இவன் தாவீத போல செய்வானா தாவீதின் காலத்துக்கு திரும்புவானா இதுதான் இதே மாதிரி புதியற்பாட்டுல வந்தாச்சுன்னா ஆதி அப்போஸ்தல காலம் அப்போ அந்த ஆதி அப்போசல காலத்தில் முன்மாறி ஊற்றப்பட்டது பரிசுத்தாவியான வந்து இறங்கினார் அப்போ அதுவும் இப்போ காலங்கள் கடந்து தலைமுறைகள் தாண்டி வந்து விட்டது அப்ப இப்ப கத்தர் சபையிலே புதிய பாட்டு ஊழியத்திலே நம்முடைய புதியற்பாட்டு மக்களுடைய ஜீவிதங்களில் எல்லாம் எதிர்பார்க்கிறது அந்த அப்போஸ்தல கால அனுபவங்கள் அல்ல அப்போ நம்மளை நாம ஒப்பிட்டு பார்க்கணும்னா அங்க ஒப்பிட்டு பார்க்கணும் பைபிள் அதுதான் எழுதி தந்திருக்கு நமக்கு பைபிள் ஸ்டாண்டர்ட் ஆதி அப்போ காலம் அதோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ நாம ஜெபிக்கும் பொழுது ஊழியத்தை நாம பார்க்கும் பொழுதெல்லாம் அவரை விட இவர் பரவாயில்ல இவரை விட அவர் பரவாயில்ல அதல்ல பைபிளில் என்ன சொல்லி இருக்கிறது அதுல எங்க ஊழியர் எதில் குறைவு போட்டு நிற்கிறார் அந்த குறைவுகளுக்காக நம்ம ஜெபித்து தாங்கும் பொழுது அது நிச்சயம் மொத்த கத்தருடைய ராஜ்ஜியத்துக்கும் ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வரும் எங்கள் ஊழியக்காருடைய பிரசங்கம் இந்த வேத அனுபவத்து கொத்ததா இருக்கிறதா நடத்துகிற முறைகள் அப்படி இருக்கிறதா ஊழிய காரியங்கள் அப்படி இருக்கிறதா ஜீவிதம் அப்படி இருக்கிறதா என்பதை கவனித்து நாம் அதற்காக ஜெபித்து தாங்கும் பொழுது நிச்சயம் அது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் அல்லூயா குறைகளை கண்டுபிடித்து விட்டு மனுஷர்களிட்ட போய் சொல்லக்கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஊழியத்தில் உள்ள குறைகள் ஊழியக்காரிடத்தில் இருக்கிற குறைகள் அதை அடுத்த மனுஷன்ட்டு சொன்னா அந்த ஆளுக்கு ஒரு இடரல் தான் உண்டாகும் ஏதாவது விதத்துல ஒரு இடரல் உண்டாகிடும் அதுக்கு நம்ம ஆளாக கூடாது நம்ம மனசுல வச்சு கத்தர் நம்ம என்ன செய்யணும் அந்த ஜபம் பண் அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த ஜபங்களை அந்த ஜபங்கள் மேலே போகும் பொழுது கர்த்தர் தமது கிரியைகளை உள்ளங்களிலே ஊழியர்களிலே செய்வார் மூன்றாவது உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது உங்கள் உங்கள் ஊழியர்களை உங்களுக்கு ஒரு பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் ஆண்டோர் தந்திருக்கும் பொழுது அன்பு கூறுங்கள் ஜபியுங்கள் மட்டுமல்ல ஆலோசனை கொடுக்கலாம் எல்லாரும் வந்து ஊழியக்கார்ட்ட ஆலோசனை கொடுக்கிறது என்பது சரியாகாது ஆனா முதியவர்கள் உங்களுக்கு அது ஒரு உரிமை இருக்கிறது ரகோபயாம் என்கிற ராஜா தன் தகப்பன் சாலமோனோடு பழகின மக்களிடத்திலே முதியோர் அன்னைக்கு அவர்கள் முதியோராகி விட்டார்கள் முதியோரிடத்தில் ஆலோசனை கேட்டான் கரெக்டான ஆலோசனை கொடுத்தார்கள் அல்ல லூயா ஆனா அவனுக்கு புத்தி இல்லாம போச்சு திரும்ப போய் அடுத்து எங்க போயிட்டான் தன் வயது கொத்த நண்பர்கள்ட்ட ஆலோசனை கேட்க போனான் ஏன்னா அவனுக்கு இந்த முதியோர் சொன்ன பிடிக்கல பிடிக்காதனால தான் ரெண்டாவது ஆலோசனைக்கு போனது அது பிடிச்சதாக இருந்தது கடைசியிலே ராஜ்யமே ரெண்டாக பிரிந்து போயிடுச்சு ரொம்ப ஒரு இழப்பை சந்தித்து விட்டான் ஆகவே முதியோரின் ஆலோசனை எல்லாருக்கும் தேவை ஊழியக்காரர்களுக்கும் தேவை அதனால தான் தகப்பனை போல நடத்து தாயை போல நடத்து அப்படின்னு சொல்கிறார் தன போல் நடத்தின முதல்ல பக்குவமாக பேசு அதுதான் இந்த வ வசனத்துடைய இது பக்குவமாக பேசுப்பா பக்குவமாக பேசி பழகு மதிப்பாக மரியாதையாக பேசி பழகு அப்படி சோ இந்த நமக்கு தர்மபுரி சைடு எல்லாம் போனால் பெரிய ஆட்களை கூட வா போ அவன் வேணான்னு சொல்லுவார் அது என்ன பழக்கம்னு தெரில கேரளாவில் மொழியே அப்படி தான் அந்த மொழியிலே ஒரு மதிப்பான வராது ஆண்டவரையும் கர்தாவே நீ வாழ்ந்தான்னு சொல்லுவாரு அதாவது பாஷையினுடைய பழக்கம் ஆனால் நம்ம தமிழ்லையும் சில இடத்துல பார்த்தா ரொம்ப இதாக இருக்கு அப்படி பழைய நான் ஊழியக்காரன் சொல்லுவேன் அவங்க அப்படி சொல் ஊர் மக்கள் அப்படி சொன்னால் நீங்க அப்படி சொல்லாதீங்க பெரியவங்களை மதிச்சு சொல்லுங்க பேசுங்க அப்படி பேச்சு காரியங்கள் அது மட்டும் இல்ல ஒரு தகப்பான ஒரு தாயின்னு சொல்லும் பொழுது ஆலோசனை கொடுக்கக்கூடிய முழு உரிமை இருக்கிறது அல்ல இல்லூயா அதனால சில காரியங்கள் உங்கள் மனசில் படும் பொழுது நீங்கள் அதற்காய் ஜெபித்து எங்களை போன்றவர்களுக்கு நாங்கள் உங்களை தனிமையில் சந்திக்க கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்கள் எங்களை தனிமையில் சந்திக்கும் பொழுது நாங்கள் உங்களை சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக அதை சொல்லணும் இங்கே இருக்கிற அநேக ஊழியர்கள் மிக இளம் ஊழியர்கள் நமக்கு ஒரு தலைமை சபையாக இருக்கும் பொழுது இளம் ஊழியர்களை நாம் இங்கே உருவாக்குறோம் பழக்குவிக்கிறோம் ஒரு காலகட்டம் வரும் பொழுது கத்தர் அவர்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது அவர்கள் அந்தந்த ஊழியத்தில் போகிறார்கள் அப்போ நமக்கு எப்பொழுதும் இளைஞராக ஊழியக்காரர்கள் பஞ்சம் கிடையாது இந்த சபையில் அப்போ அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருங்கள் அவர்களை நேசியுங்கள் அவளுக்கா ஜோமண்ணுங்க அவள் தனிமையில் அவர்களை சந்திக்கும் பொழுது சில புத்திமதிகள் சொல்ல வேண்டும் ஏன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நல்ல புத்திமதிகள் அதை நாங்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் நான் தலைமை பாஸ்டராக இருக்கலாம் ஆனால் நீங்க என்னட்ட தனிமை பேசினா நான் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன் என்றைக்கு நான் சின்ன கூட நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாண்ட தந்திருக்கிறார் இப்போ முதியோர்களாகிய நீங்க பேசினா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பேன்னா அதனால் நமக்கு அது தேவை அது வந்து நல்லது அது நல்லது நல்ல ஆலோசனைகள் ஆகவே இந்த உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் இந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் சபையின் ஊழியர்களை நேசிக்கிறவர்களாய் ஜபிக்கிறவர்களாய் எல்லா நம்மள சொன்ன மாதிரி சும்மா தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் இல்லை முக்கியமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு ஆலோசனை இருக்குது அதை மறைச்சி வைக்க வேண்டாம் அப்புறம் அதை வந்து அவருக்கு அதுக்கே போகாமல் அவர் கெட்டு அது உங்களுக்கும் பிறகு அது கஷ்டமாக தானே இருக்கும் நமக்கு அன்னைக்கே இது உணர்த்தப்பட்டது கண்ணால் கண்டேன் இல்லைன்னா இப்படி ஒன்று கேட்டேன் ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்துட்டனே இப்படி ஆயிப்போச்சே என்கிற நிலைமை அந்த ஒரு மனநிலைக்கு நீங்கள் ஆளாக கூடாது அப்படிப்பட்ட ஒரு சீரியஸான முக்கியமான மேட்டர்ஸை நான் சொல்றேன் அப்படி இருந்தால் ஜபத்தோடு ஜபத்தோடு நிறுத்தாதபடி ஜபத்தோடு கூட ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை அன்பாக பக்குவமாக ஒரு வார்த்தை சொல்லிவிடுவது மிக நல்லதாக இருக்கும் அல்ல லூயா ஸோ நீங்க உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறார் உங்க சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் உங்களை ஜீவன் சுகம்பலன் தந்து வச்சிருக்கிறார் இல்லைன்னா தான் வேலை முடிஞ்சுன்னா இங்க எதுக்கு வைக்கிறார் கூட்டிட்டு போயிருப்பாரு அப்ப வச்சிருக்கிறார் சொன்னா உங்களை ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் வச்சிருக்கிறார் அல்லா ஆகவே இந்த குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் சபையில் இருக்கிற காரியங்கள் இன்னும் ஒன்று சொல்லுகிறேன் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதம் அல்லது இந்த பட்டணத்துக்கு இந்த தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதம் சகரியா எட்டாவது அதிகாரம் சகரியா எட்டாவது அதிகாரம் நான்கும் ஐந்தும் திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள் நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ இது வந்து ஒரு பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்னன்னா இந்த பட்டணத்தில் நிறைய தாத்தா பாட்டிமார் அவர்கள் இருப்பார்கள் அது வந்து ஒரு ஆசீர்வாதமா சொல்றார் இப்போ எருசலேம்ல ஒரு எழுபது வருடமா அது இல்லாமல் போச்சு பாபிலோன் சிறை இருப்பில் வெறுமையா கிடக்கிறது ஒரு சந்தோஷம் இல்லை கழிப்பு இல்லை இந்த முதியோர்கள் நிறைந்திருப்பது ஒரு ஆசீர்வாதம் ஏன் அப்படி சொல்றேன் அதுக்கு மரபு கத்தையும் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு ஆகிய வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஸ்தோத்ரம் உன் வீட்டில் அதாவது ஏலிக்கு சொல்லப்பட்ட சாபம் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும் இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய் ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை அப்போ ஒரு வயது முதிர்ந்தவன் கூட உன் வீட்டில் இருக்கவே மாட்டான் உன் குடும்பத்துல இருக்க மாட்டான் என்று கோபத்துல ஏலிக்கு சாபம் கொடுக்கிறார் அப்ப கர்த்தருடைய சாபம் என்ன சொல்றது முதியவர்கள் இல்லாமல் இருப்பது சாபம் ஆசீர்வாதம் சகரியாவில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு மறுபடியும் நான் எருசலேம்ல கோலுந்தி நடக்கிற வயசானவர்களை எல்லாம் அதிகமாக நான் நிரப்புவேன் பட்டணத்து வீதிகள் அவர்களால் நிரப்பப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறார் ஸோ இந்த ரெண்டு வசனங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது முதியோர்கள் இருப்பது ஒரு சமுதாயத்துக்கு பெரிய ஆசீர்வாதம் அல்லே லூயா அப்போ நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல உங்களை எல்லா பகுதியிலும் வசனம் வந்து ஒரு ஆசீர்வாதங்கள் என்று தான் சொல்லுகிறது குடும்பத்துக்கு சபைக்கு சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம் ஒரு யுத்தம் ஒரு பஞ்சம் ஒரு கொள்ளை நோய் இதெல்லாம் வரும்பொழுது அநேக முதியோர்கள் காணப்படாமல் போயிடுவார் அவர்களுக்கு வாழ முடியாது அவரில் பராமரிக்க ஆட்கள் இருக்காது ஒரு வசதி இருக்காது அப்படியே ஆகிடும் சில சூழ்நிலையும் பார்த்தா கொரோனா காலம் முதியோர்கள் வீட்டை விட்டு வெளியே இறங்குவார்களா இறங்க முடியாது வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு இருக்கணும் சன்னல் திறந்து பார்க்கறது கூட பயம் கொரோனா அங்கோடி வந்துருமான்னு சொல்லிட்டு ஏன்னா சரீரத்தில் அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காது பலன் இருக்காது இதெல்லாம் தாக்கு பிடிக்க என்ன செய்ய என்று சொல்லி ஏதாவது கடைக்கு போனாலும் நல்ல ஸ்ட்ராங்கான இளைஞர் ஒருத்தர் தான் போய் ஓடி போய் வாங்கிட்டு வருவார் அப்படி உள்ள கஷ்டங்கள் அப்போ இந்த மாதிரி பஞ்சங்கள் சாபங்கள் தேவனுடைய அந்த கோபங்கள் வரும் பொழுது பாதிப்புல ஒரு முக்கிய பாதிப்பு முதியோர்கள் இல்லை முதியோரில் இருக்க மாட்டார்கள் அது பட்டணத்துக்கு சமுதாயத்துக்கு ஒரு சாபம் ஒரு சாபத்தின் அடையாளம் ஆனால் அந்த மக்கள் முதியோர்கள் எல்லாம் இருப்பது அதில் வந்து பைபிள் வச்ச வீதிகளில் வீட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை சந்தோஷமாக எங்கே இருப்பார்கள் வீதிகளில் வந்திருப்பார்கள் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பட்டணத்துக்கே ஆசீர்வாதம் அமெரிக்க தேசத்திலே நான் பார்த்துருக்கிறேன் முதியோர்களுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கொடுத்து அந்த தெருக்கள் கூட தெரு இதெல்லாம் எந்த தெருவிலையுமே ஒரு நடைபாதை வைத்திருப்பார் வாகனங்களெல்லாம் நல்லா ஒழுங்குபடுத்தி தான் விடுவார்கள் எங்கே பார்க்கிங் பண்ணால் அங்கே தான் பார்க்கிங் பண்ண அதுக்கெல்லாம் வரைஞ்சி போட்டிருப்பார் அந்த லைனை மீறினா அதுக்கு உடனே அங்கே சொல்லுவோம் டிக்கெட் விழுந்துரும்னு சொல்லுவார்கள் அது இந்த ஒரு ஃபைன் டிக்கெட் அந்த ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு பல இது இருக்காங்க எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுருக்கான் அந்த நாட்டில் எந்த ஏரியாவிலேருந்து என்ன தப்பு செய்தாலும் டிக்கெட் விழும் இத்தனை டிக்கெட் விழுந்தால் அதுக்கு மேலே அடுத்த ஃபைனுக்கு போயிடும் சில காரியம்லாம் செய்தால் செய்தா லைசன்ஸை பிடிங்கிடும் லைசன்ஸை பிடிங்கியாச்சுன்னா அந்த தேசத்தில் வாழவே முடியாது சைக்கிள் ஓட்டியும் பிழைக்க முடியாது பைக் ஓட்டியும் அது வாய்ப்பே கிடையாது எல்லாம் கார் தான் கார் இல்லாத ஒரு ஆள் அங்கே வாழ்ந்துக்கிட முடியாது அப்படி அவ்வளோ ஸ்ட்ரிக் பண்ணி வச்சதுனால பயப்படுவார்கள் பயப்படுவார்கள் ஒரு வாகனத்தை பின்னால் இருந்து போய் ஒருத்தன் தட்டிட்டான்னா அவன் முடிஞ்ச அவனுக்கு அவ்வளோதான் தப்பு செய்கிற முன்னால் இருக்கவன் டப்புன்னு பிரேக் அடிச்சிருவான் அதெல்லாம் கிடையாது நீ கவனமாக போகணும் இப்படி பயங்கர ரூல்ஸ் அங்கே இருக்கு பயங்கர ரூல்ஸ் இருக்குது அப்போ இதெல்லாம் முதியோருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது பாருங்க முதியோர் தைரியமாக தெருவில் இறங்கி என்ன செய்யலாம் நடக்கலாம் அவங்களுக்கு தனியாக பிளாட்ஃபார்ம் போட்டு விட்டுருக்காங்க நிறைய வசதிகள் அவர்களுக்கு வைத்திருக்கிறார் ஆச்சரியமாக இருக்கும் அது பார்த்தா அவ்வளவு முதியவர்களை பார்க்கலாம் பழைய ஆட்கள் பார்க்கும்போது பார்த்தா அப்படி சிரிப்பார்கள் கை காட்டுவார்கள் ஏதோ நம்ம உறவினர் போல நம்மளுக்கும் அவங்களுக்கும் யாருன்னு தெரியாது நம்ம வேற அந்நியன் பார்த்தோன்ன ஒரு ஒரு புன்மொறுவல் ஒரு சிரிப்பு நம்ம நாட்டில் எதை பார்க்க முடியுமா நம்ம நாட்டில் சிரிச்சுட்டே போறவன் பார்த்தோன்னா இப்படி பார்த்துட்டு அடுத்த ஆள் பேசிட்டு சிரிச்சிட்டு போ அந்த பக்கம் திரும்பின அடுத்தாள் பார்த்தா சிரிப்பே நின்றரும் அப்படி ஒரு பழக்கம் நாம பழகி இருக்கும் ஆனா அங்க அப்படி இல்லை அப்போ ஏன்னா இப்போ உள்ள சமுதாயத்தில் அது இல்லை இப்போ உள்ள சமுதாயம் மொபைல் போன வச்சே தான் நடக்கும் ஒரு ஆளையும் ஏறிட்டு பார்க்காத ஒரு சமுதாயம் இப்போ உள்ள சமுதாயம் ஆனா பழைய ஆட்கள் தாத்தா பாட்டிகள்லாம் அந்த ஒரு நல்ல தன்மை இருக்கு சும்மா இல்ல ஆண்டவர் அந்த தேசங்களை ஆசீர்வதித்து வைத்திருப்பது அமையன் அது ஒரு ஆசீர்வாதம் தான் முதியோர்கள் சந்தோஷமாக அவங்களுக்கு சேர் அது இதெல்லாம் போட்டிருக்கு பார்க்கு எல்லாம் இருக்குது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஏரியாவுக்கு அதெல்லாம் வடிவமைச்சிருக்கான் அவள் அமைதியாக ஆனால் அப்படியே வாக்கிங் போயிடுவார்கள் குடும்பம் அவ கணவன் மனைவியாக போய் உட்காந்து பேசிட்டு அப்படியே பண்ணிட்டு என்ன சந்தோஷம் நம்ம ஊர்லெல்லாம் அது ஒன்றும் கிடையாது சரி போகலான்னாலும் வண்டிகாரம் வாடுறது பார்த்தா பயந்தே சிலர் வெளியே போகிறது கிடையாது ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆகவே நீங்களும் கூட என்ற அளவிலே உங்கள் சமுதாயத்தை நேசியுங்கள் பலவிதமான மக்கள் வாழ்கிறார்கள் மக்களுடைய மனநிலைமைகள் நிச்சயமாக கெட்டுப்போய் கொண்டு தான் இருக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு கேட்டுக்கு நேராக தான் உலகம் மனுக்குலம் விரைந்தோடுகிறது அது நிச்சயம் ஆயினும் நாம் வந்து எல்லாரையும் நேசித்து நடக்க வேண்டும் கத்திரகு ஸ்தோத்திரம் நம்முடைய சமுதாயம் ரொம்ப கஷ்டமான சமுதாயம் இந்த அமெரிக்கா தேசத்தை பற்றி சொன்னோன்னா ஒன்று ஞாபகம் வருது இப்போ கூட பார்சல் ஏதாவது நம்ம புக் பண்ணோம்னா போஸ்ட்மேன் வந்து அந்த பார்சலை கதவுக்கு வெளியே இருக்கிற செடி மூட்டில் வச்சுட்டு போயிடுவான் நம்ம ஊரில் செடி மூட்டில் ஒரு பார்சலை வச்சுட்டு போனா உங்களுக்கு கிடைக்குமா சர்ச்சில் செருப்பு போட்டாலே கிடைக்க மாட்டேங்கன்னு பெரிய பிரச்சனை சர்ச்சுக்கே இந்த நிலைமைன்னா வீட்டில் போஸ்ட்மேன் கொண்டு வந்து ஒரு லெட்டரையோ ஒரு பார்சலையோ உங்களுக்கு வச்சுட்டு போனால் மிஞ்சாது வாழை விழுந்தாலே மிஞ்ச மாட்டேங்க ரப்பர் கொட்டையே மிஞ்சாது என்ன மோசமான சமுதாயமாக இருக்கும் இல்லையா நம்ம கர்த்தர் தான் கிரிய செய்யணும் இல்லையே லூயா ஆனாலும் நீங்கள் இந்த சமுதாயத்தை நேசியுங்கள் நேசியுங்கள் நேசித்து எல்லாருக்காக ஒரு ஸ்தோத்திரங்கள் பண்ணி ஆளில் மோத்தை பார்த்து சிரித்து விசாரித்து இப்போ நீங்கள் எல்லாம் விசாரிக்கிறதுல யாருமே தடை பண்ண முடியாது வயது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவல் வயது உங்களுக்கு ஒரு உரிமையை தானாக தருகிறது என்ன பிள்ளை எங்கே போயிட்டு வரோ நீ யார் எந்த வீட்டு பிள்ளை கேட்கலாமா இல்லையா உங்களுக்கு அது செய்ய முடியும் சும்மா செய்தால் அப்புறம் அது வம்பா மாறிடும் சில வேலை புரிந்து கொள்ளாமல் வித்தியாசமாகவும் போயிடும் சில சமயம் ஏன்னா சமுதாய செட்டப் அப்படி ஆயிட்டு ஆனால் உங்களுக்கு அது இருக்கு ஒரு சமூக மறுரூபத்தை நீங்கள் நினைத்தால் கொண்டு வர முடியும் அல்ல லூயா யாரா இருக்கட்டும் யார் பெற்ற பிள்ளையா இருக்கட்டும் எந்த வீட்டில் உள்ள ஆளாக இருக்கட்டும் என்ன தம்பி எங்க போயிட்டு வரீங்க இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம் என்னுடைய தாத்தா இந்த மாதிரி பண்ணுவார் வயதான நாட்கள்ல உங்களுடைய பாடல் பாடின மிஸ்டர் ஐசக் அவருடைய தவப்பனார் என்னுடைய தாயாருடைய அப்பா நானும் கொஞ்ச நாள் அவருக்கு அப்படியே கைப்பிடிச்சு கொண்டு போய் அந்த ஒரு ஜங்ஷன் ஒரு ஒரு அப்படி சாஞ்சி உட்காந்துருப்பாப்பு அந்த போயிட்டு வர்றவங்க எல்லாம் ஒரு ஆளாவது ஒரு வார்த்தை பேசிட்டு போவார் இவரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தை சொல்லி பேசுவார் அது ஒரு சந்தோஷம் இதெல்லாம் நமக்கு இந்த சமுதாயத்துக்கு வேணும் சமுதாயத்தில் வேணும் சில வேளை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீங்க இப்படி பழகி எடுத்து இருக்கும் பொழுது அதுலேயே சில நன்மைகளை கத்தர் கொண்டு வருவார் உங்கள் மூலமாகவே சில நன்மைகள் அங்கே உண்டாகும் நன்மை உண்டாகிறது கத்தர் செய்யட்டும் ஆனால் நம்ம சாதாரணமாகவே யாரை பார்த்தாலும் ஒன்று சிரிக்கிறது அன்பு பாராட்டுறது இது இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை அது உண்டாக்கும் நமக்கு தெரியாத ஒரு தாக்கத்தை அது என்ன செய்யும் உண்டாக்கும் ஆண்டவர் அதில் கிரியை செய்யும் பொழுது அது ரொம்ப மேன்மையாக மாறும் முடிந்த அளவு ரோட்டில் போகும்பொழுது வரும் பொழுது ஆளுகளை பார்க்கும் பொழுது ஒரு புன்முறுவல் முடிந்தால் ஒரு சின்ன விசாரிப்பு அப்படியே பண்ணி பழகினீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதங்க மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் உங்களை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதங்களாக வைத்திருக்கிறார் மனதுல சஞ்சலங்கள் வருத்தங்களுக்கு இடம் கொடுக்காம இப்போ நீங்க அந்த ஆசீர்வாதங்களாய் விளங்குவதற்காக தொடர்ந்து செயல்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜபம் பண்ண போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம் நான் சில காரியங்களை சொல்லும் பொழுது நீங்களும் சேர்ந்து ஜெபிக்க மிக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் முடிந்தா கொஞ்சம் வாய் திறந்து சத்தமாக நாம் ஜெபிக்கலாம் எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் முதியோர்கள் ஆசீர்வாதங்கள் என்று உங்க வேதம் சொல்லுகிறதப்பா முதிர் வயதிலே சிலர் மிகுந்த ஒரு எதிர்மறை எண்ணத்தோடு காணப்படுகின்றார்கள் நான் பூமிக்கு பாரமா இருக்கிறேன் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு நான் பாரமா இருக்கிறேன் நினைக்கிறார்கள் அந்த எண்ணங்களை ஒவ்வொரு உள்ளங்களை விட்டு மாற்றுங்க தகப்பனேன் இந்த நாளிலே ஒரு உள்ளத்தின் சிந்தனையில் ஒரு மாற்றம் கர்த்தர் தருவீராகப்பா ஆமேன் யாருக்காயிலும் அப்படிலாம் சிந்தனை இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாய் திறந்து அதை அறிக்கை பண்ணுங்க இனி அப்படி சொல்லாதுங்க இனி அப்படி சொல்லாதுங்க ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தர் என்னை வைத்திருக்கிற நாளெல்லாம் சந்தோஷமாக இருப்பேன் என் குடும்பத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதம் என் சபைக்கு நான் ஒரு ஆசீர்வாதம் ஹாலே லூயா நான் வாழும் சமுதாயத்துக்கே நான் ஒரு ஆசீர்வாதம் ஹாலே லூயா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா குடும்பத்துக்குள் முதியோர் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் தகப்பனே அவர்கள் வாழுகின்ற வீட்டுக்குள் அவர்களுக்கு இருக்கிற சூழ்நிலை என்னவென்று கத்தருக்கு தெரியும் அப்பா அநேகருக்கு நல்ல சூழ்நிலைகளை கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 அன்பு கூறுகிற பிள்ளைகள் விசாரிக்கிற பிள்ளைகள் அப்பா அம்மா என்று அப்படியே துடிதுடிப்பாக நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் 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 நல்ல பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா அதே வேளையில் ஒரு சில முதியோர்கள் மிகுந்த வேதனைக்குள் இருக்கிறார்கள் தப்புனே அவர்களுக்கு இந்த நாளிலே நீர் ஒரு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தப்புனே சொந்த மகன் சொந்த மருமகள் சொந்த மகள் சொந்த மருமகன் என்கிற நிலைகளில் வேதனைப்படுகிற ஒவ்வொரு முதியோருக்காக இப்பொழுது நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா அந்த முதியோர்களும் தங்கள் வேதனையோடு இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அப்ப அந்த வேதனை உள்ளத்தை நீர் தொடுவீராக ராஜா நீர் ஆறுதலினால் இப்பொழுது நிரப்பு வீராக தகப்பனே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தேற்றரவாளன் அல்லவோ ஒவ்வொரு முதியோர்களுடைய உள்ளங்களை தேற்றும் ஆற்றும் திடப்படுத்தும் பலப்படுத்தும் என்று ஜபிக்கிறோம் அந்தவரே சில முதியோர்கள் தங்கள் சொந்த மனைவியினாலே இந்த வயதிலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்பா தங்கள் சொந்த புருஷனாலே இந்த வயதிலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களும் உண்டு தகப்பனே இவ்வளவு வயதாகியும் அவருக்கு என்னை நேசிக்க தெரியலையே என்னோடு பேச தெரியலையே என்று கண்ணீரோடு இருக்கிற தாய்மாரை நினைக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஆறுதலும் தேர்தலும் கொடுமப்பா அடுவரே அந்த முதியோரை விட அவர்கள் ஒரு ரெண்டு மூன்று வயதுக்குத்தான் குறைந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த முதிய புருஷன்மார் இவர்களை ஒரு இளவயதின் மனைவியாகவே நினைத்து பல வேலைகளை செய்ய வைத்து சில சிரமங்களை கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள் தப்பனே இப்படியெல்லாம் எந்த சூழ்நிலைகளில் இருக்கிறார்களோ அன்பின் தகப்பன் கண்ணீரை துடைக்கிறவர் பலன் கொடுக்கிறவர் தாங்குகிற இருதயத்தை கொடுக்கிறவர் இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் காயப்பட்ட உள்ளங்கள் மேல் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் காயப்பட்ட உள்ளங்கள் மேல் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் மனைவி இல்லையே மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு கோஷ்டி ஒரு கோஷ்டி என்று ஆக்கி வைத்து வீட்டை ரெண்டாக்கி விட்டாளே என்றெல்லாம் வேதனையோடு இருக்கிற சில

பேச்சுகளினால் மிகவும் காயப்பட்டு ஒரு மதிப்பு மரியாதை மூட இல்ல வீட்டுக்குள்ளே ஒரு அடிமை போல போல வேதனையும் துன்பத்திலும் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களை நினைக்கிறோம் அவர்களுக்கு பரிசுத்தோடைய ஒரு அசைவாடுதல் இன்றைக்கு வேண்டுமே என் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் கரம் அவளை அணைக்க வேண்டுமே திடப்படுத்த வேண்டுமே தகப்பனே பல வருடங்களா என் பிள்ளையில் ஒரு மாற்றத்தை காண முடியல

ஜிக்கும் பொழுது நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு விடுதலை வரும் எல்லாருக்கும் ஒரு ஜெயம் வரும் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய மேன்மை வரவில்லையே சத்தியத்தின் வழி நடக்கவில்லையே தேவ பயம் இல்லையே உலகத்தின் வழி போகிறார்களே இப்பொழுது உள்ள கருதிகளுக்குள் நேராக கெட்டுப் போகிறார்களே என்ற கண்ணீரோட பெற்றோருடைய அங்கீகரிங்கப்பா ஏற்றுக்கொள்ளுங்க வாழ்க்கைகளில் கிரியங்க தகவனே அல்ல லூயா ஹா லே லூ ஹா லே லூயா எங்கள் முதியோர்களும் எல்லா பிள்ளைகளை ஒன்றாய் நேசிக்கிற கிருபைய தாரும் அன்றவரை ஜெபிக்கிற கிருபைய தாரும் தாராள மனசோடு ஜெபிக்க ஏராளமாய் ஜெபிக்க

எல்லாரும் இப்பொழுது சபைக்காக ஜோம் பண்ணுவோம் சபையிலே உங்கள் பங்கு என்ன நீங்கள் சபைக்கு ஆசீர்வாதம் நீங்கள் சபைக்கு ஆசீர்வாதம் நீங்கள் சபைக்கு ஆசீர்வாதம் என்ப இருக்க ஆசீர்வாதமாக இருக்கும்படி முதிர் வயதிலே ரட்சித்து சபையில் கொண்டு வந்திருக்கிறார் ஆமீன் இந்த முதிர் வயது வரைக்கும் ஆமீன் பச்சையான ஒலிவ மரமாய் சபையில் நாட்டி வைத்திருக்கிறார் ஆமீன் அதை விசுவாசியுங்கள் அதை விசுவாசியுங்கள் சும்மா ஏதோ ஒரு ஆளு கூட இருக்கட்டும்னு கத்த யாரையும் சபையில் சேர்த்து வைக்கிறது கிடையாது உங்களை கனமாக எண்ணுகிறார் உங்கள் மேல் தேவனுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் இருந்தபடியினால் தான் கர்த்தர் உங்களை ரட்சித்தார் பரம அழைப்பினால் அழைத்தார் இன்றைக்கும் சபையிலே நிறுத்தி வைத்திருக்கிறார் அந்த சிந்தையங்கள் முதியோர் எல்லாருக்கும் உண்டாகட்டும் ராஜா எல்லாருக்கும் உண்டாகட்டும் ராஜா இது சபைக்கு இவர்கள் ஆசீர்வாதங்களாய் திகழ்வார்களாக ஆமையின் ஊழியர்களாகி எங்களை பிள்ளைகளை போல பாவித்து இவர்கள்

போட்டு நீங்காமல் உபவாசத்திலும் ஜபத்து இருந்தார்களே அவர்களுக்கு இயேசு உம்மை உண்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரா எங்கள் முதியோர்களுக்குள் அப்படி ஒரு ஜெப ஆவியை தாரோ ஒரு ஜெப கிருபைகளை ஊற்றோ அமைதியாயிருந்து வல்லமையாய் ஜபிக்கக்கூடிய அந்த அமைதியின் ஜெபம் ஆனால் பவர்ஃபுல் பிரேயர்ஸ் அவர்களுக்குள் தரும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவே கிருபை செய்யும் கிருபை செய்யும் கிருபை செய்யோ ஆண்டு உரையுமக்கு ஸ்தோத்ரா ஊழியர்களுக்கு கூட ஆலோசனை கொடுக்கக்கூடிய நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இவர்களை வைத்திருக்கிறீர் அப்பா எங்கள் தகப்பன்மாராய் எங்கள் தாய்மாராய் வைத்திருக்கிறீர் பயன்படுத்தும் 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 விசேஷித்த விவேகமும் ஞானமும் பக்குவமும் அந்த பகுதிகளில் கொடுத்து பயன்படுத்தும் என்று ஜபிக்கிறோம் தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா எங்கள் விண்ணப்பத்தை கேளோ ஒவ்வொரு தமது பிள்ளைகள் உள்ளத்திலிருந்து எழும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களை கேட்டருளும் 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 சமுதாயத்துக்காக ஜபிக்கிறோம் தகப்பனே இந்த சமுதாயத்தில் இத்தனை முதியவர்களை வைத்திருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எங்கள் சபைக்குள் இவ்வளவு முதியோர்களை வைத்திருப்பது எவ்வளவு ஆசீர்வாதம் நன்றி 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 தகப்பனு இந்த சமூகத்தில் இவர்கள் மூலம் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஐயா இவர்களுடைய ஒரு புன்சிரிப்பின் மூலமாக இவருடைய ஒரு சின்ன விசாரிப்பின் மூலமாக அநேகருடைய ஒரு மறுரூபம் வர வாய்ப்பு இருக்கிறதே தகப்பனு அந்த ஜபத்தோடு கூட அவர்கள் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்த ஒவ்வொரு முதியோர்களுக்கும் கிரு செய்யும்ப்பா எங்கள் முதியோர்களுடைய முகத்தை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவ்வளவு வயதான நாட்களில் இருக்கிறார்கள் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதங்களாய் விளங்கும்படி கிருபை செய்வீராக ராஜா இவர்களுக்கு இறுதி மூச்சு வரைக்கும் சபைக்கு புறப்பட்டு வரத்தக்க கிருபைகளை பலனை கொடுக்கணும் சமுதாயத்தில் அனைவரோடு பழகக்கூடிய ஒரு பலனை கொடுக்க வேண்டும் நல்ல ஒரு விடுதலையான மனசை கொடுக்க வேண்டும் எல்லாரையும் நேசிக்கிற தகப்பன் எல்லாருக்கும் ஒரு ஆசிர்வாதமாய் விளங்குகிற தாய்மாராய் இவர்களை மாற்றும் மேன்மைப்படுத்தும் என்று சண்டை வந்தால் கூட இவர்கள் போய் தம்பி நீ விலகு சொன்னா அங்க சண்டை மாறட்டுமாண்டவரை விலகட்டும் அப்படிப்பட்ட ஒரு அவமின் கிருபைகளை இவர்களுக்கு

இருக்கிற யார் யாருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறார்களோ தூர தேசங்களிலே தூர இடங்களிலே இருக்கிறவர்கள் பாதுகாவல் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் இவர்களை இவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் இவருடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைகள் ஆமீன் அந்த கணவன் மனைவி உறவு பெற்றோர் பிள்ளைகள் உறவு செழிக்கட்டும் ஆண்டவரே அதற்கூடாய் பிசாசு எடுக்கிற முயற்சிகள் அல்ல இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே இவர்கள் கண்ணுக்கு முன்னே சில வேளை பிள்ளைகள் சண்டை போடுகிறார்கள் ஆமையின் மகனும் மருமகளும் சண்டை போடுகிறார்கள் இவடைய உள்ளம் உடைந்து போகிறது அந்த நிலைமைகள் ஒரு வீட்டிலும் வரக்கூடாது ராஜா அப்படிப்பட்ட செய்திகள் கேட்க வேண்டியது கூட வரக்கூடாது ராஜா பிள்ளைகள் சமீபத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் சமாதானம் உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் ஐக்கியம் நிறைந்தவர்களாய் வாழ வேண்டும் அதனால் பெற்றோருடைய உள்ளம் மகிழ வேண்டும் தகப்பனே கர்த்தர் கிரிய செய்யும் எந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் பிரதி உபகாரங்கள் செய்யாதிருக்கின்றார்களோ அவர்களை நினைத்து இப்பொழுது ஜெபிக்கிறோம் ராஜா பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும் பிரதி பலன்களை அவர்கள் செய்யவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நாதா இவருடைய ஜெப வாழ்க்கைகளை ஆசிர்வதியும் சரீரங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தாரும் ஆகாரங்களை ஆசிர்வதியும் தண்ணீர்களை ஆசிர்வதியும் சுகத்தை தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஹா லே லூவியா கரங்களை தட்டி கத்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ஹால்ல லூயா ப்ரைஸ் காட் ப்ரைஸ் காட் ப்ரைஸ் காட் ஆமை நாமே நாமே பர்லோ பிதாவை நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் அன்பான முதியவர்கள் மலை ம மலை மந்தாரம் எதையும் பாராதபடி இந்த கூட்டத்தை நேசித்து வந்தார்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த சிறு கூட்டத்தினாலே இவர்களுடைய வாழ்வுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக இந்நாட்களில் நிற்கிறிய செய்யும் நீர் இவர்களை ஆசீர்வாதங்கள் என்று வசனத்தில் பல விதங்களில் சொல்லி இருக்கிறீர் அதை இவர்கள் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஆசீர்வாத பாத்திரங்களாகவே வாழும்படி அனுகிரகம் செய்தருளும் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் திட்டமாய் தம்பி பிளசிங் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக தகப்பனே கர்த்தர் கிரியேட் செய்யும் வர இல்லாத முதியோர்களை நினைக்கிறோம் அவர்களையும் பலப்படுத்தும் தேவ கிருபை உண்டாகட்டும் இந்த முதியோரினால் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட இந்த சபை ஆசிர்வதிக்கப்பட இந்த சமுதாயம் ஆசிர்வதிக்கப்பட ஆவியானவர் தொடர்ந்து கிரியேட் செய்யும் கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்